உங்கள் சாணக்கியாவின் அடுத்த அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு ஜூலை 9ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணி மியூசிக் அகாடமி மினி ஹால் சென்னை. எங்கே செல்லும் இந்த பாதை? தமிழருவி மணியன் முழங்குகிறார். தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தருமமிகு சென்னையின் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாளும் திருவாசகம் பாடி தமிழகத்திலே ஆன்மீக உணர்வை தலைத்தோங்க செய்கின்ற திருவாசக சித்தர் சிவத்திரு ஐயா தாமோதரன் அவர்கள் தலைமையிலே நம்முடைய நடராஜ பெருமானை இழிவுபடுத்தி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழகத்திலே ஒரு கலவரத்தை தூண்டுகின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிர் பால் வெந்நீரும். இந்த நடராஜ பெருமானுடைய அந்த தத்துவம் இருக்கிறதே, அப்பர் பெருமான் அப்படி பாடுகிறார் தேவாரம். நம்ம நடராஜ தத்துவங்களை பற்றி வெகு சிறப்பாக, தேவாரம் இருந்த இடமே அங்கே தான் நம்முடைய திருமுறைகளை ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிகளுடைய துணைகளோடு அங்கே வெளிப்படுத்தினார். சிதம்பரத்திலே சிதம்பரம் நடராஜ தத்துவம் அணு தத்துவம். சிதம்பரம் நடராஜருடைய அந்த சிலையை உலகத்தினுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்திலே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நடராஜரை குறித்து அவர் காலை தூக்கும்போது அன்றவாறு தெரியுது, தில்லைக்காளி குறித்து இப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக வேணும்னே, இது ஏதோ குறும்புத்தனமாக செஞ்ச வேலையெல்லாம் கிடையாது, உள்நோக்கத்தோடு வேணும்னே இதை பண்ணியிருக்காங்க. இதே வந்து முகமது நபி இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்காரனும் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு நுபுர் சர்மா மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறார். முகமது நபி இழிவுபடுத்தினாங்க, அப்போ சிவபெருமானை இழிவுபடுத்தினவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? சரி, உங்கள் காதுக்கு எட்டலை அப்படின்னா சிதம்பரத்தில் அத்தனை அடியார்கள் ஒன்று கூடினோம். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இவர்கள் எல்லோருமே இப்பொழுது இந்த போராட்டத்தை ஏன் இன்னும் மைனர் விஜயை கைது செய்யவில்லை? அதனைத் தொடர்ந்து காவேரி மருத்துவமனையிலே பணிபுரிகின்ற ஒரு டாக்டர் சிவலிங்கத்தை குறித்து இழிவித்து பழித்து மோசமாக சித்தரித்து ஆபாசமாக சித்தரித்து போட்டார், அவரை ஏன் கைது செய்யவில்லை? மதுரையிலே செஞ்சட்டை பேரணி எனும் பெயரிலே ஆணுக்கு ஆணுக்கும் பிறந்தவன் ஐயப்பன், இந்த நம்முடைய சமயபுரம் மாரியம்மன் மோசம், இப்படியெல்லாம் மோசமாக இந்த தெய்வங்களை சிவபெருமான் கிருஷ்ணர் இப்படியெல்லாம் மோசமாக இழிவுபடுத்தி ஊர்வலம் போனாங்க, அவங்க மேலே புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்கலை. இந்த அரசாங்கம் இப்படி பாராமுகமாக இருப்பது, ஆனால் அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொண்டு சொல்லுகிறார், இனிமேல் எவனும் நபிகளை இழிவுபடுத்த முடியாது, இழிவுபடுத்தினால் இந்தியாவே உங்கள் பின்னால் இருக்கும். அப்போ சிவபெருமான் பின்னால் நிற்க மாட்டீங்களா? ராஜஸ்தானில் ஒரு டெய்லர் அவருடைய தலையை மதக்கட்டளை பிறப்பித்து அவங்க வெட்டி எடுத்திருக்கிறாங்க, இந்தியாவில் நடந்திருக்குது. கோயம்புத்தூரில் ஃபரூக் என்கின்ற திராவிடர் கழகத்தை சார்ந்தவனை மெல்ல மெல்ல கழுத்தை அறுத்து கொலை செய்கிறார்கள், இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. இந்து தெய்வங்களை அன்றாடம் ஆபாசமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அயோக்கியன் காசு வாங்கிட்டு முஸ்லீம்கள் போடுகின்ற எச்சில் பிரியாணிக்காக நான் கோபமாக பேசுகிறேன், நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன். திருமாவளவன் மீது மிகுந்த அன்பு, அந்த திருமாவளவன் இந்த தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்தபோது திருநீர் வைத்து, அப்ப நீ என்ன வேஷம் போடுறியா? நீ என்ன நடிக்கிறியா? நீ அறிவில்ல உனக்கு? பெற்ற தாயை, பெற்ற தாயை, இந்த மண்ணை, இந்த சிவபெருமானை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான், அவனை போய் பாதுகாக்கணும்னு நினைக்கிறியே? சிவபெருமான் என்ன, ஆதியிலும் பறையனல்ல, ஜாதியிலும் பறையனல்ல, விதிவசத்தால் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, அரிச்சந்திர மகாராஜா பறையனா வந்தாரு, பறையர் குலம் சிவன் குலம், அந்த சிவன் குலத்தை இழிவுபடுத்தி இருக்கிறான் இந்த அயோக்கிய. அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்னும் காதுக்கு போகலையா? இது எப்போ சரியாகும்? இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள மாதிரி தான் வன்முறையில் ஈடுபடணுமா? நாங்கள்லாம் அடியார்கள், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு, புரிதுங்களா? தயவு செஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லைன்னா திருவாரூரில் கருணாநிதி பேர் வச்சபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் பண்ண உடனே நீங்கள் நிறுத்தி வச்சிங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்முடைய பல்லக்கு உற்சவம் நீங்கள் தடை பண்ணீங்க,
நாங்கெல்லாம் நாங்களே சென்று பல்லக்கை சுமப்போம், தடையை மீறுவோம் அப்படி நாங்க போனும்போது நீங்க பல்லக்குக்கு அனுமதி கொடுத்தீங்க இல்லையா? அது மாதிரி முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிட்டு நீங்கள் இந்த கருணாநிதி அந்த வீட்டை முற்றுகையிட்டு இவனை கைது பண்ற அளவுக்கு நீங்க அவனுக்கு எப்ப பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அவனையே ஆதரிக்கிறீங்க. நான் ஆர் எஸ் பாரதியை கேட்கிறேன், மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன், அவனையாப்பா நீங்க ஆதரிக்கிறீங்க, அவனுக்கு ஏன் பதுங்கிடம் கொடுக்குறீங்க? இத்தனை சிவனடியார்கள் வீதியில் நிற்கிறாங்களே, இந்த சாபம், இந்த சிவனடியாருடைய கண்ணீர், இந்த சிவனடியாருடைய வருத்தம், இந்த சிவனடியாருடைய வேதனை உங்கள் காதில் கேட்கவில்லையா? காவல்துறை இருக்கிறதா இல்லையா? தமிழகத்தில் எப்படி நீங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பீர்கள்? ஆகவே உடனடியாக இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து பாலாறு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனாதன தர்மம், நம்முடைய சிவ தர்மம், நம்முடைய சைவம் காக்கப்பட வேண்டும். சைவம் தான் தமிழ், சனாதன தர்மம் தான் தமிழ், சிவபெருமான் தான் தமிழ். இந்த தமிழை அழிக்க, சனாதன தர்மத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை முறியடிப்போம். இப்ப பாலாறு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கவர்னர் போகின்ற இடங்களில் எல்லாம் சனாதன தர்மத்தின் பெருமையை நிலைநாட்டுகிறார். உங்க மனைவி துர்கா போகின்ற இடங்களெல்லாம் சனாதன தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இல்லையா? நீங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம், சனாதன தர்மத்தை அழிப்போம்னு வெளிப்படையா பகிரங்கமாக வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு பேசுபவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? வருகின்ற 15ஆம் தேதி துவங்கி தமிழ்நாடு முழுக்க ஒன்றியம் அல்ல இந்தியா, திராவிடம் அல்ல தேசியம், பாரத பூமி பழம்பெரும் பூமி. உங்களுடைய பிரிவினைவாதத்தை எதிர்த்து சுதந்திர தின 75ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை நடத்தக்கூடிய வகையிலே வந்தே மாதர யாத்திரை, தேசிய கொடி யாத்திரை நடைபெறும். சுதந்திர தின வரைக்கும் உங்களுக்கு டைமு, அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட்டு சிவனடியார்கள் போராட்டம் நடத்துவார்கள். இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவனிப்பா சொல்லுப்பா. உச்ச நீதிமன்றம் எழுத்துப்பூர்வமாக இல்லை, நான் அந்த ஆர்டர் பார்த்தேன். ஆர்டர்ல அந்த ஆர்டர், அந்த தடையாணை அது நிறுத்தி வைக்கப்படுகிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் பேசிய கருத்துக்களை இடதுசாரி ஊடகங்கள் செய்தியாக, இப்படித்தான் நுபுர் சர்மாவோட விவாதத்தையும் செய்தியாக்குனாங்க. புரியுதுங்களா? அது வந்து சரியானதல்ல. அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து அது நீதிமன்ற ஆவணங்களிலே இடம்பெறவில்லை. ஆனால் அவர்கள் அப்படி பேசியிருப்பது சரியில்லை. நுபுர் சர்மா ஏன் எதிர்வினையாற்றினார்? சிவலிங்கத்தை அவமானப்படுத்தி பேசினதுனால நுபுர் சர்மா எதிர்வினையாற்றினார். அந்த நுபுர் சர்மா அவருடைய படத்தை வச்சிட்டதுக்காக ஒருத்தருடைய தலையை வெட்டியிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் எந்த நீதிமன்றம், நீதிபதி, எந்த கம்யூனிஸ்ட் யாருமே பேசாமல் இருக்காங்களே. ஆகவே அந்த கருத்து சரியான கருத்தல்ல. அந்த கருத்துக்கு கண்ணன் தெரிவிக்கும். கோல்வால்கர் போற ஆர்எஸ்எஸ்ஸில் செயல்படுவது போல செயல்பட்டால் தான் சாதி ஏற்ற தாழ்வுகள் ஒழியும். திருமாவளவன் போல செயல்பட்டால் சாதி வளரும். திருமாவளவன் போல செயல்பட்டால் வெறுப்பு பிரச்சாரம் தான் நடைபெறும், சாதி தான் வளரும். திருமாவளவனால் ஏராளமான இளைஞர்கள் அடங்கமறு, அத்துமீறு, திட்டமிடு, திருப்பியடி, ஏடிஎம் ஓட, என்னங்க லவ் ஜிகாத்து, என்ன இன்னொரு ஜாதி பிள்ளையை கட்டு, என்னங்க கவுண்டனை வெட்டு, கவுண்டச்சியை கட்டு, தேவரை வெட்டு, தேவரை கட்டு, இதெல்லாம் பேசுனா அப்புறம் அவன் ஜெயிலுக்கு தான் போவான். ஏற்கனவே 5000 நம்முடைய பட்டியலின இளைஞர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற திருமாவளவன் அவங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார். திருமாவளவன் முஸ்லீம் லீகர்களின் கைப்பாவையாக, திருமாவளவன் முஸ்லீம் மதவெறியர்களின் கைப்பாவையாக, திருமாவளவன் ஒரு மதமாற்ற ஏஜென்ட்டாக செயல்படுகிறார். இது பற்றியெல்லாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நிமிடம் வரை அவங்க வந்து என்னைக்கு மைனர் விஜயை கைது பண்ணுறாங்களோ, என்னைக்கு வந்து நம்முடைய அந்த செஞ்சட்டை பேரணி என்கிற பெயரிலே சமயபுரம் மாரியம்மனை, ஐயப்பனை இழிவுபடுத்தியவர்களை கைது செய்கிறார்களோ, அதுவரை இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தான். அது ஒரு நாடகம். சேகர் பாபு நல்ல இறை பக்தர். சேகர் பாபு கோயில் கோயிலா போறாரு, வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அவர் இதுவரைக்கும் மீட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலங்கள் எல்லாமே கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவனே கொண்டு வந்து ஒப்படைச்சது. புரியுதுங்களா? இவர் போய் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு உத்தரவு போட்டு, இங்க அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே என்ன நீதிமன்ற உத்தரவு இருக்குது, கோயில் சொத்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில், சின்ன மாரியம்மன் கோயில் சொத்து நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றம் உத்தரவு இருக்குது. ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களிலே இருந்து
இவர் வந்து கோயில் நிலத்தை மீட்கவே இல்லை. இது வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருப்பூரிலே நேற்று நடந்த சம்பவம் இந்த தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்குதா இல்லையா? ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கு வருகிறார்கள். நீதிமன்ற உத்தரவை குடியிருப்பு பகுதியிலே வழிபாட்டு தலம் கூடாது, நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு, சீல் வைக்க சொல்லியிருக்கு. போலீஸ் வந்தா ரோட மறிக்கிறான், அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முஸ்லீம்களை தூண்டி விடுறான் அந்த எம்எல்ஏ செல்வராஜ், திமுக உறுப்பினர். முஸ்லீம்களை போய் நீங்க தெருவில் நில்லுங்க, முஸ்லீம்கள் கலவரம் பண்ணுவாங்க, லெட்டர் எழுதியிருக்கான். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் கீழே அந்த எம்எல்ஏவை கைது செய்ய வேண்டும், திருப்பூரிலே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும். இப்படி தாஜா செய்யக்கூடிய போக்கு கொள்ளிக்கட்டை எடுத்து தலை சொல்கிறதுனா மு க ஸ்டாலினுக்கு இது கேடாக முடியும்.